வணக்கம். சென்ற எபிசோடில் நாகர்கோவில் போயிருந்தோம். சென்னையை விட்டு ரொம்ப நாளாக போயிட்டோம்ல, திரும்பி சென்னையில் சில வரலாறு மிக்க பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது சென்னையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கெல்லாம் பேர் மாற்றிட்டே வருவாங்க. ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் இருக்கும், அப்புறம் நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கு வேறு பேர் கொடுக்கும், ஏதாவது இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனால் அது ரெண்டையுமே சேர்த்து ஒரே மாதிரி இப்போவும் அந்த பழைய பேரை சொல்லிகிட்டு இருப்பாங்க, புது பேரும் சொல்லுவாங்க. இது சென்னையோட பாஷையில் ஒரு மாதிரி கலபையாக இருக்கும் எப்போவுமே. அந்த கலபையில் ப்ராட்வே அப்படின்னு வட சென்னையில் ஒரு பகுதி, நார்த் மெட்ராஸ் ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டவுன் அங்கே வந்து ப்ராட்வே அப்படின்னு ஒரு பகுதி. ப்ராட்வேனா என்ன அர்த்தம், ரொம்ப விரிவாக இருக்கிற ஒரு வழி. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா விரிவாகவும் இருக்காது, வழியும் இருக்காது. எப்போ பார்த்தாலும் அங்கே வண்டிகள் டிராஃபிக் ஜாம்லேயே நின்றுட்டுருக்கும். அது ப்ராடும் கிடையாது, வேயும் கிடையாது. அதுக்கான அஃபிஷியலாக வந்து பிரகாசம் சாலை அப்படின்னு பேர். ஆனால் எல்லோரும் இன்னும் ப்ராட்வே அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா. இப்போ அங்கே போனீங்கன்னா நிறைய சைக்கிள் கடை, கண்ணாடி கடை இதெல்லாம் தான் பார்க்கலாம். தட் இஸ் இந்த மூக்கு கண்ணாடி கடை இதெல்லாம் நீங்கள் நிறையா பார்க்கலாம் அங்கே. இது என்ன ப்ராட்வே, இதுக்கு எப்படி இந்த மாதிரி பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். பதினேழாவது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து அவங்க இருக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து வெள்ளையர்கள் பட்டணம், அதாவது ஒயிட் டவுன் அப்படின்னு பேர். அதுக்கு சுற்றிவராக இருந்த பகுதிகளுக்கெல்லாம் பிளாக் டவுன், கருப்பர்கள் பட்டணம் அப்படின்னு பேர். ஏன்னா அந்த காலத்தில் இந்தியர்கள்லாம் அங்கே வசித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த பிளாக் டவுன், அதாவது இப்போ நம்ம ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்கிற அந்த பகுதிக்கு இரண்டு பாதிகள் உண்டு. ஒரு பாதிக்கு வந்து முத்தையால் பேட்டான்னு பேர், இன்னொரு பாதிக்கு பெதநாயக்கன் பேட்டைன்னு பேர். இப்போவும் நீங்கள் அங்கே போய் முத்தையால் பேட்டை பெதநாயக்கன் பேட்டைன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த முத்தையால் பேட்டையும் பெதநாயக்கன் பேட்டையும் நடுவில் டிவைட் பண்ணுற இடம் தான், ரெண்டாக பிரிக்கிற அந்த இடம் தான் ப்ராட்வே. இது வந்து லா காலேஜில் ஆரம்பித்து நேர மின்ட் வரைக்கும் போகும் பின்னாடி. அந்த ரோடுக்கு தான் ப்ராட்வே அப்படின்னு பேர். இது எப்படி வந்தது, முதல்லையே இந்த ரோடு இருந்ததா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இங்கே ஒரு ரோடு கிடையாது. இங்கே வந்து எடப்பாளையம்னு ஒரு இடம் இருந்தது, அதாவது மாடு மேய்க்கிறவர்கள்லாம் இருந்த அந்த இடம். ஆங்கிலேயர்களுக்கு அவங்க நாக்கில் இந்த வார்த்தையெல்லாம் வராது இல்லையா, அதுக்கு அட்டுப்பள்ளம் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அதனால் இந்த எடப்பாளையம்ங்கிறது வந்து அட்டுப்பள்ளம் அப்படின்னு மாறி அந்த ரெண்டு பகுதிக்கும் நடுவில் ஒரு திறந்த சாக்கடையாக இருந்தது. அதாவது ரெண்டு பகுதியில் இருக்கிற கழிவுநீர் எல்லாமே வந்து அது கழிவு நீர் எல்லாமே அது வழியாக வந்து மெல்ல நகர்ந்து சமுத்திரத்துக்கு போயிடும். சமுத்திரம் அங்கேருந்து பக்கம் தானே, லா காலேஜுக்கு பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் தான். ஸோ அங்கே வந்து இப்படி மெல்லாக போகும், கூர்ந்து போகும், நாத்தமாக நாரும், குப்பையெல்லாம் அங்கே தான் போடுவாங்க. சென்னை மக்கள் மாறவே இல்லை, எப்போவுமே திறந்த வெளியை பார்த்துட்டாங்கன்னா குப்பையை போட்டுருவாங்க, அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச இடம். ஸோ அந்த மாதிரியே அப்பவும் அப்படி தான் இருந்திருக்கு. இதாக இப்போ நான் சொல்கிறது பதினேழாவது நூற்றாண்டில் அப்படி இருந்திருக்கு இந்த அட்டப்பள்ளம், அதாவது எடப்பாளையம். அது வந்து ஒரு பெரிய சாக்கடையாக இருந்திருக்கு. அங்கே தண்ணீர் வந்து இப்படி வந்து நாத்தமாக நாறி அது வந்து மெல்லாக வந்து சமுத்திரத்தில் போய் சேரும். இப்படி தான் இருந்தது பதினேழாவது நூற்றாண்டில், இப்படி இருந்தது பதினெட்டாவது நூற்றாண்டுலேயும் அப்படி தான் இருந்தது. அப்போது பதினெட்டாவது நூற்றாண்டில், அதாவது 1770களில் ஸ்டீஃபன் பாப்ஹாம் அப்படின்னு ஒரு வக்கீல் கல்கத்தாலேருந்து இடம் பெயர்ந்து சென்னைக்கு வந்தார். அவர் இந்த முத்தையால்பேட்டையில் ஒரு வீடை வாங்கி அங்கே தான் வசிக்க ஆரம்பித்தார். அவர் எப்படின்னா எதிலெல்லாம் பணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு எல்லாத்துலேயுமே பணம் பண்ணணும், பணம் பண்ணாத விஷயமே கிடையாது. ஸ்டீஃபன் பாப்ஹாம் ஒரு ட்ரூ பிஸ்னஸ்மேன், வக்கீலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட், ஒரு கட் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கணும், எல்லாத்துலேயும் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணார்னா இந்த முழு சாக்கடையும் விலைக்கு வாங்கிட்டார் கவர்மெண்ட்டை பேசி. ஊரே சிரிச்சுது, இது என்னது, இது சாக்கடையை வாங்கி இவர் என்ன பண்ண போகிறார், இதை வச்சுன்னு என்ன பண்ண முடியும், இது ஏதாவது வீடு கட்ட முடியுமா, இது மேலே ஊரோட வாய்க்காலே இது வழியாக, வடிகாலே இது வழியாக தான் போயிட்டுருக்கு, இது எல்லா கழிவு நீரும் இது வழியாக போய் சமுத்திரத்தில் போய் சேரணும், இதை வந்து இவர் வாங்கி என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணார்னா அவர் சும்மா வாங்கலை, அதை உடனே அரசாங்கத்துக்கு ஒரு மனு எழுதினார். என்னென்னா இந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஒரு தெருவுக்கும் தனியாக ஒரு சாக்கடையை வெட்டி, ஒரு சின்ன சாக்கடையை குறுகலாக வந்து சைடில் வெட்டி அது மூலமாக சமுத்திரத்துக்கு தண்ணியெல்லாம் அனுப்பிச்சா போகிறோம், இவ்வளோ பெரிய ஒரு திறந்த வெளி இதுக்கு தேவையில்லை. உடனே அரசாங்கமும் ஒத்துண்டுது, சரி. அதுக்காக வந்து சாக்கடை வெட்டுறதுக்காக ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. அடுத்தது அப்போல்லாம், இப்போ நீங்கள் நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, சென்ட்ரல் ஸ்டேஷன், மெடிக்கல் காலேஜ், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஜிஹெச் இதெல்லாம் இருந்த இடம்
ஒரு மேடாக இருந்தது, ஒரு மலை மாதிரி இருந்தது. அது அதுக்கு வந்து தமிழில் நரிமேடு அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. இங்கிலீஷில் வந்து ஹாக்ஸ் ஹில் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அதுக்கு. அவர் என்ன பண்ணார்னா, இந்த பாப்ஹாம் அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி, ஃப்ரெஞ்சுக்காரங்கள் அவங்க இராணுவ படையோடு இங்கே வந்தாங்கன்னா முதல் முதல்ல அவங்க பீரங்கியெல்லாம் எடுத்து அந்த மேடுக்கு மேலே கொண்டு போய் வச்சு நேராக கோட்டையை தாக்குவாங்க, அதனால் இந்த மேடு வந்து ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க், அதாவது பாதுகாப்புக்கு வந்து இது ஒரு பெரிய தடங்கலாக இருக்கலாம், அதனால் இந்த மேடை முதல்ல எடுத்து தரமட்டமாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். அரசாங்கத்துக்கு ஒரே நடுக்கம். ஏன்னா நீங்கள் 18வது நூற்றாண்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்து ரொம்ப ஒரு பலசாலியாக தான் இருந்திருக்காங்க. அங்கேருந்து வந்து சென்னையை தாக்கியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு ஹைதர் அலி வந்தால் என்னாகும், திப்பு சுல்தான் வந்தால் என்னாகும் அப்படிங்கிற பயம்லாம் இருந்திருக்கு. சத்ரபதி சிவாஜி வந்திருக்கார், எல்லாருமே சென்னையை தாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி அந்த மேடை வந்து தரமட்டமாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த வந்து இடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த மண்ணெல்லாம் எங்கே கொண்டு போய் போடுறது? உடனே பாப்ஹாம் என்ன சொன்னாராம், எனக்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்குது இந்த இடத்துல, அந்த பள்ளத்தில் வந்து அந்த மேடில் இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டிடுங்க அப்படின்ட்டாராம். உடனே அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திமிசால் இங்கே அடித்து இதை வந்து ஃப்ளாட் லெவலாக ஆக்கினதுனால இந்த இடத்துக்கு இப்போவும் கூட மண்ணடி அப்படின்னு பேர். ஏன்னா அந்த நரிமேடில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ரொப்பினத்துனால இந்த இடத்துக்கு மண்ணடி. இப்போ யார் சிரித்தாங்க? ஊர் சிரிச்சுதா? பாப்ஹாம் சிரித்தாரா? அவருக்கு ஃபென்டாஸ்டிக்காக ரியல் எஸ்டேட் கிடச்சிருச்சு அந்த இடத்துல. ஆங்கிலேயர் எல்லாருக்கும் அந்த இடத்த விற்க ஆரம்பித்தார். இதுதான் சென்னையோட மோஸ்ட் ஃபேஷனபிள் ஏரியா. ஏன்னா இவ்வளோ திறந்த வெளி, ரெண்டு பக்கமும் வீடு கட்டிக்கலாம், சர்ச்சு கட்டலாம், ஸ்கூல் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லோரும் வாங்க, இங்கே இடம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ப்ளாட் போட்டு விற்க ஆரம்பித்தார். ஆங்கிலேயர்கள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையோட முதல் பலசரக்கு கடை, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஓக்ஸ் அண்ட் கம்பெனி, அது கூட அங்கே தான் வந்தது. அதற்கு பிறகு சர்ச்செல்லாம் அங்கே வர ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய ஃபேஷனபிள் ஏரியாவாக மாறி போய்விட்டது. எப்படி பார்த்தீங்களா, ஒரு ஒன்றுமே உதவாக்கரையாக இருந்த ஒரு சாக்கடையை வந்து விலைக்கு வாங்கி அதை எப்படி வந்து ரியல் எஸ்டேட்டாக மாற்றிட்டார் பாருங்கள் ஸ்டீஃபன் பாப்ஹாம். ஆனால் அவர் சம்பாதித்த பணத்தெல்லாம் அவரால் அனுபவிக்க முடியல. காஞ்சிபுரத்துக்கு ஏதோ ஒரு வண்டியில் போயிருந்தபோது அங்கே வந்து ஒரு விபத்தில் அவர் இறந்து போய் விடுகிறார். இப்போ கூட வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு இடுகாடு நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம், செயின்ட் மேரி சிமெட்ரி அந்த ஐலண்டுன்னு லெஃப்ட் சைடில் இருக்கும், அங்கே தான் அவர் இப்போ அடக்கம் பண்ணியிருக்கார். இப்போவும் அவருடைய கல்லறை அங்கே தான் இருக்குது. நான் போய் அதை பார்த்துருக்கேன். இந்த ஸ்டீஃபன் பாப்ஹாமோட பேரில் அது சென்னையிலேயே மிக விரிவாக இருந்த ஒரு ரோடானதுனால அதுக்கு ப்ராட்வே அப்படின்னு பேர் வந்துடுது. பாப்ஹாம்ஸ் ப்ராட்வே அப்படிங்கிறது தான் அதோடய பழைய பெயர், அதாவது பாப்ஹாம் கட்டின ப்ராட்வே. நாளடைவில் ஆங்கிலேயர்கள்லாம் நுங்கம்பாக்கம், கீழ்பாக், வேப்பேரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்கள்லாம் அந்த இடத்துல விலைக்கு இடத்த வாங்கிட்டு அங்கே வந்து வர ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே மாறி போய்விட்டது. பல கடைகள் வந்தது, பத்திரிகை பிரசுர ஆலயங்கள்லாம் அங்கே வந்தது. முதல் முதல்ல ஹிந்து அங்கே இருந்தது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருந்தது, ஆனந்த விகடனே பல நாட்கள் அங்கே தான் இருந்தது, பல தமிழ் பத்திரிகைகள் அங்கே இருந்தது. அந்த இடமே ஒரு மாதிரி மாறி போய்விட்டது. ஆனால் ப்ராட்வே அப்படின்னு தான் பேர் இருந்தது. இதுக்கு எப்போ பிரகாசம் சாலைன்னு பேர் மாறித்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1928வது வருஷம் சைமன் கமிஷன் அப்படின்னு இங்கிலாந்துலேருந்து ஒரு விசாரணை குழு வந்தது. அது எதற்காக வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அவங்கள வந்து அரசாங்கத்தில் சேர்த்துக்கலாம், இந்தியர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு குழு வந்தது. ஆனால் அந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட கிடையாது, எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான். உடனே மகாத்மா காந்தி என்ன சொன்னார், இந்த சைமன் கமிஷனை எதிர்க்கணும் அப்படின்னார். அதற்காக அந்த சைமன் கமிஷன் குழு அங்கத்தினர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே பெரிய பலத்த எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது. சென்னையிலையும் அதே மாதிரி தான் நடந்தது. அவங்க வந்து சென்னைக்கு வர வேண்டிய நாள் அன்றைக்கி நம்ம என்எஸ்சி போஸ் ரோடு, அப்போ அந்த காலத்தில் அதுக்கு சைனா பஜார் ரோடு அப்படின்னு பேர், அங்கே இந்த ப்ராட்வேலெல்லாம் ஒரே கூட்டம் மக்கள் கலவரம். இப்போ பச்சையப்பன் கல்லூரியில் வந்து ஆர்ஆர் தலவாயின்னு ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தார், ஒரு மாணவர் இருந்தார். அவர் அந்த மாணவர் வயசில் இருக்கிற அந்த வேகத்தில் என்ன பண்ணார்னா, ஒரு வெடிமருந்து எடுத்து ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியோட வண்டிக்குள்ளே போட்டார். அந்த வண்டி வெடித்து நெருப்பதிக்க ஆரம்பிச்சிடுது. தலைமை நீதிபதி இதை கேட்ட உடனே இராணுவத்தை கூப்பிட்டு, நீங்கள் இங்கே ஒரு பெரிய வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகிடுத்து, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பீரங்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து போலீஸும் இராணுவமும் அங்கே வந்து நிற்க ஆரம்பித்து விட்டது. அந்த ஒரு சிச்சுவேஷனே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனாக மாறி போயிருக்கலாம். அப்போ இந்த தலவா என்ன பண்ணினார், ஓட்டமாக ஓடி போய் ப்ராட்வேல டி பிரகாசம், தங்குத்தூரி பிரகாசம், அந்த காலத்தில் பிரபல வக்கீல்,
பிரபல சுதந்திர போராட்ட வீரர், தெலுங்குக்காரர். அவர் வந்து ஸ்வராஜ்யா அப்படின்னு ஒரு பத்திரிகையை அந்த பிராட்வேலேருந்து தான் வெளியிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட மூச்சு இறக்க போய், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி வண்டி பத்தின்னு எடுத்து இராணுவம்லாம் வந்துடுத்து, போலீஸ்காரங்க இந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அங்கே யார் வந்தாலும் அவங்கள சுட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோடனே பிரகாசம் ஓட்டமாக ஓடி போய் தன்னுடைய சட்டையை கிழித்து திறந்து அந்த போலீஸ்காரங்க முன்னாடி நின்று மக்களை சுடுறதுக்கு முன்னாடி என்ன சுடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதை பார்த்த உடனே போலீஸ் அதிகாரிகள் ஓட்டமாக ஓடி வந்து பிரகாசம் கிட்டக்க வந்து நின்று, இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்லை, நீங்கள் கூட்டத்தை வந்து அமைதியாக இங்கேருந்து கலைய சொல்லுங்கள், நாங்கள் மீதியெல்லாம் பார்த்துக்குறோம், நாங்கள் ஒருத்தர் மேலேயும் ஒன்றும் குண்டு வீச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொன்ன பிறகு அமைதியடைந்து எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி போனாங்களாம். அந்த ஒரு ஒரு க்ஷண நொடியில் ஒரு அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு வீரம் இருந்திருக்கு பாருங்க. பிரகாசமுக்கு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, மக்களோட உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தார் அந்த இடத்துக்கு. அதற்கு பிறகு அவருக்கு ஆந்திர கேசரி அப்படின்னு பேர், அதாவது ஆந்திரக்காரர்களுக்கு நடுவிலேயே அவர் ஒரு சிங்க மாதிரி இருந்ததுனால அவருக்கு ஆந்திர கேசரி அப்படின்னு பேர். காங்கிரஸில் ஒரு பெரிய ஒரு சுதந்திர வீரராக இருந்து 1946 சென்னை மாகாணத்துக்கு சில நாட்களுக்கு முதலமைச்சராகவும் இருக்கிறார் அவர். அதற்கு பிறகு 1953 ஆந்திர மாநிலம் புதுசாக வந்த உடனே அதற்கு முதல் முதலமைச்சராகவும் அவர் தான் வந்து பதவியேற்கிறார். இந்த பிரகாசம் அன்னைக்கு செஞ்ச அந்த ஒரு வீர செயல்னால அந்த ரோடுக்கு இன்றைக்கும் வந்து பிரகாசம் சாலை அப்படின்னு தான் பேர். இந்த பிரகாசம் சாலைக்கு நேராக நீங்கள் வந்து அந்த லா காலேஜை தாண்டி எஸ்பிளனேட் ரோடில் போனீங்கன்னா இப்போ கூட அங்கே பிரகாசத்துக்கு ஒரு சிலை இருக்குது. அதை பல பேர் பார்க்க மாட்டாங்க, நாளடைவில் எல்லாமே மறந்து தானே போயிடுவோம். ஆனால் இந்த சுதந்திரம் எப்படி நமக்கு வந்தது, எத்தனை பேரோட தியாகத்தினால் வந்தது அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி சிலைகள்லாம் தான் நமக்கு எடுத்து காமிக்கிறது. இந்த சுதந்திரத்தை நம்ம மறக்கவே கூடாது. பிரகாசம் மாதிரி சுதந்திர வீரர்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி இந்திய தேசத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதை நம்ம மறக்கவே கூடாது. பாப்ஹாம் ஆரம்பித்து வச்ச சாலை இப்போ பிரகாசம் சாலைன்னு இருக்குது. இந்த பேரை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுப்போம். இதே மாதிரி சென்னையில் மீதி பகுதிகளெலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த வாரம் என்ன எபிசோடு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கிங்ஹாம் கெனால் இருக்குது, அதே போல் தண்ணீர் துறை மார்க்கெட்னு ஒன்று மயிலாப்பூரில் இருந்தது, இப்போ அந்த மார்க்கெட் இல்லை. ஆனால் எதற்காக அதுக்கு தண்ணீர் துறை மார்க்கெட் அப்படின்னு பேர், அப்புறம் அந்த மார்க்கெட்டே இல்லாத போது எதுக்காக இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம தண்ணீர் துறை மார்க்கெட் அப்படின்னே சொல்லிகிட்ருக்கோம் அப்படிங்கிற வரலாறுலாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம்.